வடகிழக்கு பருவமழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் இது தொடர்பாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையானது இதுவரை 366.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இது இயல்பான மலையளவை காட்டிலும் 3 விழுக்காடு குறைவு என்று தெரிவித்திருக்கிறார். வழக்கமான மலையளவை விட குறைந்த மலையளவை இதுவரை தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்திருப்பதோடு இந்திய வானிலை ஆய்வு மையமானது ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அந்த தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதன் அருகில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்றும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 6ஆம் தேதி அதாவது இன்று மாலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் பிறகு இது வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுவடைந்து 8ஆம் தேதி காலை வட தமிழக கடலோர பகுதியில் அருகில் வந்தடையக்கூடும் என்று தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது தொடர்பாக மேற்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடிக்க சென்றுள்ள 532 மீன்பிடி படகுகள் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்திருப்பதோடு இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் உள்ள 93 மீன்பிடி படகுகளில் உள்ள மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் யாரும் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை முன்கூட்டியே மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு பாதுகாப்பான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருப்பதோடு மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மற்றும் மாவட்ட அளவிலான அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் கூடுதலான அலுவலர்களுடன் இயங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். We'll be right back.